எல்லாரும் எடுத்து போனீங்க.
மா டிவி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் ஹாஜி முகமது அமானுதீன், முகமது நீனார் பள்ளிவாசல் உடைய நிர்வாகக்குழு உறுப்பினர். சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கின்றது. நாம் இந்த ரமலான் மாதத்திலே இரண்டு பகுதிகளை கழித்துவிட்டு மூன்றாவது பகுதியாகிய நரகத்தை விட்டும் விடுதலை பெறக்கூடிய ஒரு நாளிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம், கழித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்திலே இந்த மூன்றாவது பகுதியில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்துமே இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு பரிகாரம் செய்யப்படுகின்றது. ஆயினால் பகல் பூராவும் செய்திருக்கக்கூடிய அந்த பாவத்தை இரவு பூராவும் நின்று வணங்கி அவனிடத்தில் கெஞ்சி கேட்டு அந்த பாவ மன்னிப்பு பெறுவோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அதிலேயும் குறிப்பாக வரும் 27வது இரவு ஆயிரம் லைலத்து ஹைரும் மின் அல்பி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறப்பான ஒரு இரவு லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவாக இருக்கிறது. அந்த இரவிலே நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கூட அதாவது தவறு விடாமல் அந்த இரவை நாம் கழிப்போமையானால் அல்லாஹு தஆலா இடத்தில் நாம் பெரும் மதிப்புக்குரிய அவனுடைய அடியார்களாக நாம் ஆகிவிடுவோம். எல்லா காரியமும் படைத்த இறைவனிடத்தில் இருக்கின்றது. அவன் நம்மளை போஷித்து காக்கக்கூடியவன். ஆகினால சகோதரர்களே, நீங்கள் அனைவரும் இந்த ரமலான் மாதத்தை தவற விடாதீர்கள். எஞ்சியிருக்கக்கூடிய இந்த கடைசி பகுதியிலே நாம் ஒவ்வொருவரும் தவறாமல் நோன்பு நோற்று அந்த இரவை கழித்து அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்டு நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி இந்த வாய்ப்பளித்த இவர் இந்த டிவி நிறுவத்தாரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய கிருபையினால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையின் பொருட்டால் ரஜப மாதம் பிறை தென்பட்டவுடன் அல்லாஹ் பாரிக்கலனா ஃபி ரஜப ஷாபான் வல்லிகனா ரமலான், யாழ்லா ரஜப மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு அபிவிருத்தியை கொடுத்து ரமலானை அடையும் பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கும் கற்றுக் கொடுத்ததின் பிரகாரம் இன்று நாம் அந்த பிரார்த்தனையை மொழிந்ததின் காரணமாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ரமலானில் நோன்பு நோர்க்கும் பாக்கியத்தையும் இந்த ரமலானில் ஏழைகளுக்கு தர்மம் செய்யும் பாக்கியத்தையும் ஏழைகளுடைய பசியை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதத்தையும்
அதே போன்று கஷ்டப்படுகின்றவர்கள், சிரமப்படுகின்றவர்கள், அல்லல் படுகின்றவர்களுக்கு ஜக்காத் என்ற அந்த பொருளாதாரத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என் கொடுக்க சொன்னான் என்ற அடிப்படையில் நாம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக எண்ணிலடங்கா பிரயோஜனங்களை அல்லாஹ் நமக்கு தர காத்திருக்கின்றான். எனவே இந்த ரமலானை இரண்டு பகுதிகள் சென்றுவிட்டன. மூன்றாவது பகுதியில் நாம் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சுவனத்தில் நுழைய வேண்டுமென்ற அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஞ்சியுள்ள நாட்களும் முழுமையாக இறைவனை தியானம் செய்து நம்முடைய பாவங்களை இறைவனிடத்தில் முறையிட்டு நாம் அழுது மன்றாடி கேட்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த டிவி நிறுவத்தார்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜசாக்கும் அல்லாஹ் ஹைரன் கசீரா ஃபித்தாரின்.